போதனை ஜீவனோபாயமாக இம்மாதிரி வருங்காலத்தில் வித்தியை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இல்லாமல் வயிற்று பிழைப்புக்காக பாடம் சொல்லித் தருபவர்தான் உபாத்தியாயர் என்று அவரை ஆச்சாரியரிலிருந்து வித்தியாசப்படுத்தி மனுஸ்மிருதி சொல்லியிருக்கிறது. ஃபீஸுக்காக செய்கிற இவரை பிரித்தக அத்தியாபகர், கூலிக்காக வேலை செய்பவர் என்று சொல்லியிருக்கிறது. வேத வித்தியில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் போதித்து அதற்காக இவர் சம்பளம் பெறுவார். ஏகதேசம் து வேதஸ்ய வேதாங்கான்யபிவா புனக யோத்யாபயதி விருத்தியர்த்தம் உபாத்தியாயக ச உச்சியதே. பழைய நாட்களில் இப்படி விருத்தியர்த்தம் ஜீவனோபாயத்துக்காக என்றே, வயிற்று பிழைப்புக்கு என்றே பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் மிகவும் குறைவு. குருகுலங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் அசுத்தி படியாமல் நல்ல ஆச்சாரியர்களாலேயே நடத்தப்பட்டு வந்தன. ஆனாலும் இப்படி கூலிக்காக வேலை செய்கிறவர்களும் சில பேர் அப்போதே இருந்திருப்பதால்தான் தர்மசாஸ்திரங்களிலேயே இவர்களை பற்றிய பிரஸ்தாவம் வந்திருக்கிறது.